எக் ரைஸ் தேவையான பொருட்கள், முட்டை உங்களுக்கு தேவைக்கேற்ப முட்டை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான பொருட்கள். அடுத்தது வாணலி சட்டி வச்சு அதில் கடுகு கடலப்பருப்பு தாளிச்சுக்குங்க. கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு தாளிச்சுக்குங்க. அதோட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், வெங்காயத்து மேலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினோடனே முட்டையை உடச்சி ஊற்றலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதோட பெப்பர் ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அதைய வதக்கிக்கிறோம். எல்லா மசாலாவும் ஆட் ஆகிற மாதிரி வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு இதோட வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க ரைஸ் நான் வச்சுருக்கேன், அதோட இந்த மசாலாக்குள்ளே அந்த ரைஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இது எக் ரைஸ் தயாராகிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. இப்படி செஞ்சு கொடுத்தா முட்டைலாம் சாப்பிட்டுக்குவாங்க. எக் ரைஸ் தயார்.